அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, பூரான் கடித்தால் இயற்கை வைத்தியத்தின் மூலம் குணப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோக்கு செல்வோம். வணக்கம். பூரான் கடிக்கு இயற்கை மருத்துவம். குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது ஏதேனும் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் பூரான் கடித்து விட்டால் குழந்தைகளுக்கு அளத்தான் தெரியுமே தவிர அவர்களை கடித்து விட்டது என்ன என்று சொல்ல தெரியாது. ஆனால் பெற்றோர்களை உங்கள் செல்ல குழந்தையை கடித்தது பூரான் என்று மிக சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். பூரான் கடித்த இடத்தில் தோல் தடித்து சிவப்பு நிறத்தில் காணப்படும். அதை வைத்தே அடையாளம் கண்டு கொள்ள முடியும். பொதுவாக பூரான் கடித்தால் உடலில் பல இடங்களில் அதிக தடிப்பும் அரிப்பும் எரிச்சலும் காணப்படும். பூரான் கடித்த பிறகு உடலில் ஏற்படும் அவதியை கொண்டுதான் பூரான் கடி என்று உறுதி செய்ய முடியும். பூரான் கடித்த உடலில் விஷத்தின் அளவிற்கேற்ப தடிப்புகள் கூடவும் குறையவும் செய்யும். உடலெங்கும் அதிக தடிப்பும் அரிப்பும் எரிச்சலும் காணப்பட்டு சொரிந்தால் புண் ஏற்பட்டால் விஷம் அதிகம் என்று அறிந்து கொள்ள முடியும். பூரான் கடித்தான் என்று தெரிந்ததும் தடிப்பு ஏற்பட்ட இடத்தில் முதல் சிகிச்சையாக சிறிது மண்ணெண்ணெயை விட்டு நன்றாக தேய்க்க தடிப்புகள் மறையும். அதிக மண்ணெண்ணெயை விட்டால் தோல் பொத்துவிடும். அதனால் கவனத்துடன் செயல்பட வேண்டும். குழந்தைகளுக்கு பனை வெல்லத்தை கரைத்து ஒரு சங்கு கொடுக்கலாம். சாப்பிட தெரிந்த குழந்தையாக இருந்தால் பனை வெல்லத்தை தந்து சாப்பிட சொல்லலாம். குப்பை மேனி இலையையும் உப்பையும் வகைக்கு 150 கிராம் எடுத்து அரைக்கவும். அரைத்த விழுதுடன் 300 கிராம் மஞ்சள் சேர்த்து இடித்து உடல் முழுவதும் நன்றாக பூசுங்கள். 1 மணி நேரம் சென்ற பிறகு சுத்தமான நீரில் குளிக்க வைக்க வேண்டும். 3 நாட்கள் காலையில் மட்டும் செய்து வர தடிப்பும் அரிப்பும் மறையும். வெற்றிலை சாற்றை சுமார் 6 அவுன்ஸ் எடுத்து அதில் 35 கிராம் மிளகை 1 நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். சிறிய மிளகை எடுத்து உலர்த்தி பொடி செய்து கண்ணாடி பாத்திரத்தில் வைக்கவும். இந்த மருந்தை காலை மாலை 2 சிட்டிகை அளவு வெந்நீரில் பருக வேண்டும். உப்பு புளி இரண்டையும் சேர்க்க கூடாது. பூரான் கடிதானே என்று அலட்சியம் கூடாது. மற்றொரு மருந்தாக ஆகாச கருடன் கிழங்கை சிறு சின்னி சாறுடன் கலந்து அரைத்து சுண்டைக்காய் அளவு தினசரி 3 வேளை 3 நாட்கள் சாப்பிட வேண்டும். வெயில் வராமல் 3 நாள் வீட்டிலே இருக்க வேண்டும். புளி நீக்கிய உணவை சாப்பிட வேண்டும். பூரான் கடி விஷம் அறவே நீங்கும். பூரான் கடிக்கு சிகிச்சை செய்யாமல் இருந்து தடிப்புகள் தோன்றி நீடித்து பல மாதம் ஆகிவிட்டால் ஊமத்த தைலம் தயாரித்து உடலில் தடவி குளிக்க வேண்டும். ஊமத்தம் செடியின் வேர் 100 கிராம், நல்லெண்ணெய் 1/4 லிட்டர். ஊமத்தை வேரை நன்றாக நைய இடித்து நல்லெண்ணெயில் ஊற போடவும். சூரிய வெயிலில் வைத்து தினந்தோறும் தடிப்புகளில் தடவி ஊறி குளிக்க வேண்டும். உடலெங்கும் தடிப்பு சொறி போன்ற சில்லறை தொந்தரவும் நீங்கும். தைலத்தை தினந்தோறும் சூரிய வெயிலில் வைத்து உபயோகிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் மீண்டும் இதே போல் மற்றும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியும் சந்திப்போம். நன்றி.